அடுத்த ஒரு மிக முக்கியமான விஷயம் இப்னு தைமியா ரஹிமகுல்லாஹ் அவர்கள் சொன்னார்கள், வாழ்க்கையில் நிம்மதியோடு மகிழ்ச்சியோடு வாழ வேண்டும் என்றால் இதுதான் முக்கியம். இது இருந்தால் போதும், ரூஹும் ஜசதும் உடலும் உயிரும் அதனுடைய இயற்கை தன்மையை அடையும் பொழுதுதான் மகிழ்ச்சி அடையும். அதனுடைய சோர்ஸோடு அது இணையும் பொழுதுதான் என்ன ஆகும், மகிழ்ச்சி அடையும். அந்த மூலத்தோடு அது இணையவில்லை என்றால் உயிரும் உடலும் மகிழ்ச்சி அடையாது. உடல் எதிலிருந்து படைக்கப்பட்டது? எதிலிருந்து படைக்கப்பட்டது? பூமியிலிருந்து, மண்ணிலிருந்து. இந்த பூமியிலிருந்து கிடைப்பதை கொண்டுதான் அந்த உடல் என்ன ஆகும், மகிழ்ச்சியாகும். அதனால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனில் சொல்லும் பொழுது யாக்குலூன் வயத்தமத்தஊன் கமா தாக்குலுல் அன்ஆம், இவர்கள் சாப்பிடுகிறார்கள் சுகம் அனுபவிக்கிறார்கள் கால்நடைகளை போன்று. ஆனால் ரூஹ் அல்லாஹ்விடம் இருந்து படைக்கப்பட்டது. இந்த ரூஹை திருப்திப்படுத்த வேண்டும் என்றால் அல்லாஹுவோடு இந்த ரூஹை இணைக்காமல் முடியாது. இந்த பூமியை கொண்டு திருப்தி அடைய செய்யலாம். அந்த ரூஹ் உள்ளத்தில் இருக்கக்கூடிய எம்மை இயக்கக்கூடிய அந்த ரூஹை திருப்தி அடைய செய்ய வேண்டும் என்றால் அல்லாஹுவோடு எம்முடைய வாழ்வை இணைக்காமல் முடியாது. இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் அழகாக சொன்னார்கள், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதைத்தான் சொல்கிறான், அல்லதீன ஆமனு வதத்மைன்னு குலூபுஹும் பிதிக்ரில்லாஹ் அலா பிதிக்ரில்லாஹி தத்மைன்னுல் குலூப். ஈமான் கொண்டவர்களுக்கு அவர்களுடைய உள்ளத்துடைய நிம்மதி அல்லாஹுடைய நினைவில் தான் இருக்கிறது. அல்லாஹுடைய நினைவை கொண்டுதான் உள்ளங்கள் சாந்தி அடையும், நிம்மதி அடையும். அல்லாஹுடைய நினைவு, குர்ஆன் ஒரு மனிதனுடைய வாழ்வுடைய நிம்மதி, அஸ்ஸலா அல்லாஹ்வோடு ஒரு மனிதனை நெருக்கமாக்கக்கூடியது, வாழ்க்கையின் நிம்மதி. அரிஹ்னா பிஸ்ஸலாத்தி யா பிலால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய வாழ்க்கையில் பிரச்சனை வரும்பொழுதெல்லாம் சொல்வார்கள், அரிஹ்னா பிஸ்ஸலாத்தி யா பிலால், தொழுகையை கொண்டு எங்களுடைய வாழ்வில் நிம்மதியை ஏற்படுத்து பிலாலே. அல்லாஹு அக்பர். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறுகிறான், மன் அமில சாலிஹம் மின் தக்கரின் அவ் உன்ஸா வஹுவ முஃமினுன் ஃபலநுஹியன்னஹு ஹயாத்தன் தய்யிபா. நீங்கள் நிம்மதியோடு வாழ வேண்டும் என்றால் முஃமினாக மாறாமல் முடியாது. முஃமினாக மாறினால்தான் இந்த பூமியில் நிம்மதியோடு வாழ முடியும். ஈமான் கொண்டு நல்ல அமல்கள் செய்யக்கூடிய முஃமினான நிலையில் செய்யக்கூடிய ஆண்கள் பெண்கள் அவர்களுக்கு அல்லாஹ் இந்த பூமியிலும் மறுமையிலும் அல்லாஹ் சிறந்த வாழ்வை ஏற்படுத்துவான். சுப்ஹானல்லாஹ். கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த ஈமான் இதுதான் மகிழ்ச்சி. அல்லாஹ்வுடைய நினைவு அதுதான் மகிழ்ச்சி. குர்ஆன் சுன்னா அதுதான் மகிழ்ச்சி. அல்லாஹ் அழைக்கிறான், ஈமான் கொண்டவர்களே அல்லாஹ்விற்கும் ரசூலுக்கும் பதிலளியுங்கள், அவர்கள் உங்களை அழைத்தால் உங்களை உயிர்ப்பிப்பதற்காக. எந்த உயிரை கொடுப்பதற்காக? உங்கள் ரூஹிற்கு ஈமானை தருவதற்காக, உங்கள் ரூஹுக்கு மகிழ்ச்சியை தருவதற்காக குர்ஆனும் சுன்னாவும் அழைத்தால் பதிலளியுங்கள், அதுதான் மகிழ்ச்சி. அபு ஹனீஃபா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்லுவார்கள், இந்த ஈமானின் காரணமாக நாங்கள் அடைந்த மகிழ்ச்சியை காஃபிர்களாக வாழக்கூடிய அரசர்கள் அறிந்தால் அவர்கள் எம் மீது படையெடுத்து இந்த மகிழ்ச்சியை பிடுங்குவதற்காக வருவார்கள் என்று. அல்லாஹு அக்பர். என்ன வார்த்தை! இந்த ஈமானின் காரணமாக அல்லாஹ் எங்களுக்கு கொடுத்த மகிழ்ச்சியை காஃபிர் அரசர்கள் அறிந்தால் அவர்கள் படையெடுத்து வருவார்கள். எம்மிடத்தில் இருக்கக்கூடிய இந்த ஈமானை கைப்பற்றுவதற்காக. ஆம் கண்ணியத்துக்குரியவர்கள், ஒரு முஃமினுக்கு நிம்மதியாக வாழ்வதை விட கவலையில் வாழ்வது மிக விருப்பமானது. இந்த பூமியில் பிரச்சனைகளோடு சோதனைகளோடு வாழ்வது ஒரு முஃமினுக்கு மிக விருப்பமானது. ஏன்? மகிழ்ச்சியான நிலைமையில் தன்னுடைய ரப்போடு அவன் தொடர்பு படுத்துவதை விட கவலையில் ஒரு மனிதன் அல்லாஹோடு அதிகமாக தொடர்பில் இருப்பான். அல்லாஹ் சோதனைகளை கொடுப்பதற்குரிய காரணத்தை சொல்லும் பொழுது இரண்டை சொல்கிறான்,
அவர்கள் அல்லாஹ்விடத்திலே திரும்பி வருவார்கள். அல்லாஹ்விடத்திலே பணிந்தவர்களாக தங்களை ஒப்படைப்பார்கள். அல்லாஹுவை தவிர வேறு யாரும் எனக்கு இல்லை என்ற நிலைமையில் வந்து நிற்பான் அவன் சோதனையில்.